ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லவ்விங் கிரீட்டிங்ஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Even today our God is going to do great things in our life. எல்லாரும் ரொம்ப உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னும் பாஸ்டர் வரலையா, டைமை பார்த்துருப்பீங்க, ஒருவேளை படுத்து கூட இருந்திருக்கலாம். Everyone, you would have just finished all your works and you were like waiting for us to come. Maybe you finished all your work, you went to bed too. But ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கும் நம்ம மத்தியில் பெரிய காரியம் செய்வார். Even though our God is going to do great things in our midst. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் யாரும் அதை தடுக்க முடியாது. If God decides to bless us, whatever the situation may come against us, that never block us. எந்த சூழ்நிலையும் உங்களை தடுக்க முடியாது. None of the situations will stop you. உங்க ப்ரமோஷனை யாரும் தடுக்க முடியாது. No one can stop your promotion. உங்க உயர்வை தடுக்க முடியாது. No one can stop your height. உங்க ஊழியத்தை தடுக்க முடியாது. No one can stop your ministry. Hallelujah. 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 கர்த்தர் நிச்சயம் அப்படியே உங்களை நடத்துவாராக. God will surely lead you in that way. சோ ஒரு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தி அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குது, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்து. இது ஒரு பழைய பாடல், பரலோகத்தை குறித்த ஒரு பாடல். ஸோ நம்ம சந்தோஷமா உற்சாகம், அதுல ரெண்டு ரெண்டு அடிகளை மாத்திரம், ஒரு மூணு அடிகளை பார்ப்போம், த்ரீ வேண்டாம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே, கோழிய கண் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, எல்லாரும் சேர்ந்து கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நின்னடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே, மேலான எருசலேமே, ஓ மேலான எருசலேமே, எல்லாரும் சேர்ந்து மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே நின்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதரனில் வாழ்வதால் விடுதலையே, ஸ்வாதீன எருசலேமே, எல்லாரும் சேர்ந்து ஸ்வாதீன எருசலேமே, ஓ ஸ்வாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் கலந்து இந்த பாடலை இயற்றிருக்கிறாங்க. அநேக நேரம் நம்ம நினைப்போம், எனக்கு யார் இருக்கா, நான் ஒரு அனாதர்,
எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவருக்கு பாரு அவர் இருக்காங்க, இவருக்கு பாரு இவர் இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? ஆண்டவர் சொல்லுகிற எஸ் many times we tend to think like I am an orphan, I'm living like an orphan. For them, they, those people are there. For these people, they will come. No one is there for me. Are you thinking in that way? எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இந்த பாடல் சொல்லுகிறது, this song is saying about நாம எங்க இருக்கிறோமா, ஜீவ தேவன் நகரினில் குடி புகுந்தேன். We are into the house of the Lord. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் உண்டு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் பேர் பக்தவச்சலம் நகர், சென்னை மாநகர். இது நம்ம நம்ம இப்போ இருக்கிற இடம் ஆவிக்குறி நிலைமையில ஜீவ தேவன் நகரம். இவ்வளோ நல்லா இருக்கல பேர். அங்கே தான் குடியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எங்கே குடியிருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நம்ம குடியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So wherever you reside, wherever you stay, we are staying or living inside our Lord. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நமக்கு சீர் வச்சிருக்கிறாராம். ஆமென். அது என்னன்னா, சீயோன் மலை சீருக்கு சொந்தமாயிட்டோம். God has kept so much gift for us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீர் நமக்கு சீர் இருக்கு, கர்த்தரே நமக்கு சீர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Because our Lord is with you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சும் கலங்க வேண்டாம். Don't worry about anything. உங்களுக்கு பரலோகம் இறங்கி வரும். Because for you the heaven will come down. உங்களுக்காக கர்த்தர் வருவார். For you alone அவர் வந்து நிற்பார். He will come and stand. அவர் உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். And he will change all your weakness. நீங்க மரிப்பதில்லை. You will not die. நீங்க சாவதில்லை. You will not die. இந்த பிரச்சனையில நீங்க மூழ்கி போவதில்லை. You will not sink into that problem. ஏன ஜீவ தேவன் உங்களோடு இருக்கிறார். Because the living father God is with you. ஜீவ தேவன் நகரினில் குடி புகுந்தே சியோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதிமன் நின்னடி சீரம் புகுந்தே நீதிமான்கள் மேலான எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. Amen, Alleluia. Amen, Alleluia. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So today we are going to meditate about a thing. என் மனதில் கர்த்தர் போட்ட ஒரு காரியம். So what God kept in my heart. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். We have heard about the blessings of Abraham. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதமா இருந்தாரு, how Abraham was so blessing, எப்படி கர்த்தர் அவரை நடத்தினார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். And how God lead him in his life, we all know about. இன்னைக்கு நான் அதை குறித்து தியானிக்கும் பொழுது, but today as I was meditating about that, மூன்று நிலைகள்ல கர்த்தர் அவனோடு பேசுகிறார். Three levels or stages God is speaking with. அந்த மூன்று காரியங்களும் சரியான பிறகு தான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். After those three things are being corrected, he is being blessed. அது வரைக்கும் அவன் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துல இல்ல. Till then he was not into a good blessing. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Even today our God wants to bless you. இந்த காரியங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்கனா, if you change some things, அந்த பூரண ஆசீர்வாதத்தை பெற முடியும். A few things in your life and you can come into ஆதார வசனமாக ஆதியாகமம் 22 அதிகாரம். So let us go to Genesis chapter 22. 17 வசனம். And verse 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். போதும், போதும். And I will surely bless you and make you your descendants as numerous as the stars in the sky. And as a sand in the seashore. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்லுகிறார். So what God is speaking to us is, சில நேரத்துல சில வசனங்கள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்பவே முடியாது, சிரிப்பு தான் வரும். Sometimes at some situations if God is giving us some verses,
we can just astonish about that and we cannot able to believe sometimes ஏதோ பாஸ்ட் இன்னைக்கு சொல்ல போறேன் பார்த்தா இன்னைக்கு என்ன இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்ற மாதிரி சில நேரத்துல நமக்கு தோணும் sometimes you may think oh these things will happen in my life என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு in my life it happened in that way நான் கிட்டார் கத்துக்கிறதுக்கு கிளாஸ்க்கு போனா எனக்கு கிட்டார் வரல I went to learn guitar to a class I cannot able to do that அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுகுறேன் சர்ச்சில் போய் முட்டி போட்டு கிட்டாரை வச்சு அழுகுறேன் தேம்பி தேம்பி அழுகுறேன் ஆண்டவரே எனக்கு ஞானமே இல்லையே அப்படின்ட்டு I went into the presence of the Lord to the church and I was crying Lord I don't have wisdom at all there is no knowledge for அப்ப அங்க இருந்து ஊழியக்காரர் சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன பேசுறாருப்பா நீ கிட்டார்ல கீபோர்டும் வாசிப்பியா அப்படினாரு A man of God who was in that church, he was saying, he's saying to me, it is not like you're going to play the guitar, but you will also the play the keyboard too. Amen. அப்பதா சாரால் நகச்சா தெரியுமா? சாரால் வந்து ஆண்டவர் பிள்ளைய தருவேன் சொல்லும்போது நினைச்ச நகைத்தா சிரிச்சா தெரியுமா அதே மாதிரி என் மனசுக்குள்ள நானும் சிரிச்சேன் இதெல்லாம் சாத்தியமா கிட்டாரே வரலையா இல்ல கீபோர்டு வரையா So how Sara, she was laughing behind the screen when angels were speaking to Abraham. In the same way, I also laughed inside me. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் Oh, this word, maybe you think like, it will happen in my life ana innikku kartharai kondu varuvar but today god is going idu to bring idu ungalkana vaartha this word is for you endha vaarthaiyum karthar or inspiration karthar pesama vandu naanga solla maatom unless god speaks to us we cannot able to come on live to speak na marubadi andha vasanatha vaasikka ketkuren aadiyagamam 22:17 let us read again genesis chapter 22 and verse 17 naan உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் I will surely bless you and make your descendants as numerous as the stars in the sky and as the sand in the seashore இதே மாதிரி ஒரு வார்த்தை மரியாளுக்கு போச்சு the same kind of word gone to Mary இது எப்படியாக எனக்கு தான் கணவனே இல்லையே she was asking how this is possible I don't have husband ஒரு சில நீங்க இப்ப அப்படி தான் யோசிக்கிறீங்க some people you think in that இதெல்லாம் எப்படி எனக்கு நடக்கும் how this will happen அது இல்லையே இது இல்லையே I don't have that I don't have this கர்த்தர் சொன்னா சொன்னதுதான் but if god is speaking it is already நீங்க எந்த நிலையில இருக்கீங்க எனக்கு தெரியாது I don't know what kind of situation you are இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் but today god is speaking நான் உன்னை பெருக செய்ய போகிறேன் I am going to increase you நான் உன்னை பெருக செய்ய போகிறேன் I'm going to increase you பெருக்கத்துக்குள்ள நடத்த போகிறேன் I will lead you into the increase அது எப்படிப்பட்ட பெருக்கம் expansion what kind of increase is that வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் the stars in the sky and the sand in the seashore hallelujah hallelujah பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் ஆமென் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார் ஆமென் hallelujah 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 உங்களையும் பெருக பண்ணுவார் கர்த்தர் ஆமென் ஆமென் hallelujah hallelujah எனக்கு அன்பானவர்களே my dear beloved பெருக செய்கிற கர்த்தர் a god who makes us to ஆனா எப்போ இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா Do you know when God is speaking this word அதுக்கு முன்னாடி மூணு தடவை கர்த்தர் பேசுகிறார் Before this God is speaking 3 times to him எடுத்து வாசிப்போம் ஆதியாகமம் 12 ஆம் அதிகாரம் Let us take Genesis chapter 12 1 ஆம் வசனம் Verse 1 ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி விட்டு விலக வேண்டிய நபர்களிடத்திலிருந்து விலகணும் you need to separate from certain kind of தேவ பிள்ளைகள் உலகத்தோடு ஒட்டி வாழ முடியாது God's people can never attach to this நான் world இருக்கிறபடி தான் இருப்பான கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்க மாட்டேன் I will live according to how I can able to but God should bless me நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வாங்க அப்பனா உங்க தேவனா இருப்பனி கர்த்தர் சொல்லுகிறார் you need to depart you from them then I will be your God the Lord says hallelujah 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 கண்பானவர்களே my dear beloved கொஞ்சம் யோசிச்சு பாருங்க just think and see யார் உங்க விசுவாசத்தை வழி விலக பண்ணுகிறாங்க who is making your faith to be shaken யார் உங்க பரிசுத்தத்தை கலைக்க விரும்புறாங்க who want to just
shake your holiness. யார் உங்க தரிசனத்தை கறைப்படுத்துறாங்க? Who is making unclean about your vision? இங்க வெளிய வாங்க. Come out of them. Hallelujah. Hallelujah. இங்க வெளிய வாங்க. You come out of them. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். What God said to Abraham. அவன் இருந்த தேசம் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். Yes, he was into the nation where the அதை விட்டு வெளிய வாங்க. Idols were there, but God spoke to him and asked him to come out. Hallelujah. Hallelujah. இன்று உங்களை ஆசீர்வதிக்கலாம். Today he is ஒரு decision எடுங்க. Take a decision. எனக்கு இது வேண்டாம். I don't want this. இந்த காரியம் வேண்டாம். I don't want this thing. எனக்கு இந்த பழக்கம் வேண்டாம். I don't want this habit. இந்த drinking habit வேண்டாம். I don't want this drinking habit. இந்த smoking வேண்டாம். I don't want the smoking. நீங்க சொல்லி பாருங்களேன். Say that and say. இன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Today God will bless you. Hallelujah. 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 Amen. இரண்டாவது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? So second what God told to Abraham. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். Genesis chapter 15. 1வது வசனம். Verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். Genesis chapter 15 and verse 1. After this the word of the Lord came to Abraham in a vision. Do not be afraid Abraham. I am your shield, your very great reward. ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying to you. நான் தான் உனக்கு ஆசீர்வாதம். I am the blessing for you. Hallelujah. Hallelujah. நான் தான் உனக்கு ஆசீர்வாதம். I am the blessing for you. நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓடுற ரைட் தான். You search for the blessing, it is right. ஆனா நீ என்ன தேடு? But you need to seek. நான் தான் உனக்கு ஆசீர்வாதம். Because I am the blessing for you. ஆனா அடுத்த வசனத்துல அவன் சொல்றான், தேவரே அடி எனக்கு என்ன தருவீர்? இந்த தமஸ்கு ஊரா இருந்தா அவன் தான் எனக்கு பிள்ளையா இருக்கிறான் அப்படிலாம் சொல்றான் அவன். Yes. The next verse is saying what you will give me Lord. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, ஆண்டவர் சொல்லுகிறாரு, God is saying to you, உனக்கு நான் சொன்னத நான் கண்டிப்பா செய்வேன். Whatever I told you surely I will do it for you. அதுக்கு முன்னாடி, but before that, என்ன தேடு? You seek me. ஏ மேல உனக்கு அந்த ஆசை வரட்டும். Let the desire come upon me. நான் தான் உனக்கு ரிவார்டு. Because I am the God is your reward. நான் உனக்கு ஆசீர்வாதம். I am the blessing for you. Hallelujah. Hallelujah. கர்த்தரை தேடுறோமா? Oh, let us seek God. கொஞ்சம் அப்படி ஆண்டவர் இடத்துல அப்படி உங்களுடைய இருதயத்தை சோதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஒழுங்கா நேசிக்கிறேனாப்பா? Do I love you properly? உங்க மேல ஏக்கமா இருக்கிறனா? Do I long for you, Jesus? ஒருவேளை உங்களுக்கு சாதாரணமா ஒரு மெக்கானிக்கல் பிரேயர் லைஃப் இருந்தா இப்போ கர்த்தர் இடத்துல கேளுங்க. If you have a mechanical prayer life, ask God now. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். He will give you the grace. அவர் உங்களுக்கு ரிவார்டா இருப்பார். He will be your அவர் உங்களுக்கு blessing-ஆ இருப்பார். He will be your blessing. அவர் உங்க ஷீல்டா இருப்பார். And he will be your shield. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன் ஆசீர்வாதம் அப்படிங்கறார். And God here he is saying, I will protect you and I will shield you. Hallelujah. ஒன்னும் செய்யாத ஆபிரகாம் ஒரு சில விஷயத்துல தைரியமா தோன்றினாலும் நிறைய பயந்தான். Abraham, we may see him like a bold person in certain things, but many times he fear. தம் மனைவிய மனைவின்னு சொல்றதுக்கு பயந்தா. He so fear that to say his wife as wife. அபிமேலேக்கு பயந்த, அந்த ராஜாக்கு பயந்த சகோதரின்னு சொன்னான். So he was fearing Abimelech and said his wife as sister. எல்லாருக்கும் பயந்தவன் கர்த்தருக்கு பயப்படல. He feared for அல்லது பயப்படுக வேண்டிய விதமா பயப்படல. He feared for everyone but he did not fear according to how he need to fear to the Lord. ஆனா எப்போ கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுக்க அவன் முன் வந்தானோ. But when he decided to give everything for the Lord. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்ல தெரியுமா? Do you know why there is no blessing sometimes for us? கர்த்தர் ஏதா தாமதப்படுத்தினா கர்த்தரை வில்லனா பார்த்து அவரை திட்டி முறுமுறுத்து அவரை ஒரு வழி பண்ணிடுறோம். If God is delaying some blessings in our life, we start to
say some wrong words to the Lord, negative words, murmurukkuram, and start to murmur and lament about ena kanbanavargale, my dear beloved, aandruvathula solunga, say to the Lord, na kekra andha aashirvadathai vida neenga dhaan enakku venum, Lord, the blessings which I asked to you, than that I need you more. Adhu dhaan kartharukku bayapadudhal, that is what you fear to the Lord. Hallelujah, hallelujah. Ya yegasudhan, ya putran, adha right dhaan, enakku adha vida unga vaarthaiku naan keelpadiyenum. Oh, it is true, he is my loving son, but than that your word is important for me. சொல்லி பாருங்களே, say like that to the Lord, எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் சொல்லுங்களே, you also important to me. Hallelujah, அவர் மனசு சந்தோஷப்படும். Oh, he will be so rich. இவன் ஈசாக்க பலி செலுத்த கத்தியை எடுக்கிறான். When Abraham, he is taking the knife to sacrifice. வானத்துல இருந்து சத்தம் வருது. Then the sound is coming from heaven. ஏய் பிள்ளைங்க மேல கைய போடாத. Don't put your hand upon your son. இப்போ நான் அறிந்திருக்கிறேன். Now I know. நீ இப்போ எனக்கு பயப்படுகிற. You are fearing to the Lord. இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் பயந்த. Till now you are fearing to everyone. ஐயோ, இந்த பிசினஸ் அப்படியே மணி பயந்த. You were fearing, oh, my business will go in இந்த that way. லாக்டவுன்ல நான் எப்படி எழும்பி நிப்பேன் பயந்த. Oh, in this lockdown, how I will rise and stand. இப்ப என்ன ஆனாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எனக்கு நீங்க தான் வேணும்ன்றல்ல. But now you say, whatever happened, Lord, I need you, Father. Hallelujah, hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். Because you decided in that way, God is going to bless you. அன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், and on that day God said, நான் உன்னை பெருக பண்ணுவேன். I will increase you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will bless you. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Baba, மூன்று காரியம். Three things. மூன்று காரியம் மறந்துட கூடாது. முதல்ல பிரிக்கப்பட வேண்டிய காரியத்திலிருந்து பிரிக்கப்படணும். Amen. Just make you separate yourself or depart yourself from what all things you need to be separated. அடுத்து, and the next thing, கர்த்தரை நம்ம மகிழ்ச்சியா கொள்ள வேண்டும். And we have to make our desire as God. மூன்றாவது, third thing, எல்லாவற்றுக்கும் மேலாக, upon everything, எல்லாவற்றுக்கும் மேலாக, upon everything, கர்த்தருக்கு கீழ்ப்படிய, we need to obey to the Lord. Hallelujah, hallelujah. நாம் ஒப்புக்கொடுக்கணும். We need to submit. அவருக்கு பயப்படணும். And we need to fear for him. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. Hallelujah, hallelujah. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நீங்க இப்போது இருக்கிறத பார்க்கலாம், ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. Hallelujah, hallelujah. Thousand fold blessing. Amen, amen. Hallelujah. Thousand times God will bless you. ஏதோ நான் சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை. I'm not just speaking some kind of blessing upon you, but this is the word from Kartharuk the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படியும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். As you obey to the Lord, God is blessing you. Amen. Amen. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் இல்லையா? Oh, he blessed Abraham. உங்களை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? He should bless you too. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். Surely he will bless you. உங்க கர்ப்பத்தில் பிள்ளையை தருவார். He will give child. உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும். Your business will be blessed. உங்க பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Your child's life will be a blessing. உங்க வேலை ஆசீர்வதிக்கப்படும். Your work will be a blessing. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Your family will be a blessing. உங்க கோர்ட் கேஸஸ் கர்த்தர் வெற்றியை தருவார். God will give the victory in your court. மன அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். Oh, Mahandanam, the depression, God is going to ஒரு சில நீங்க மன அழுத்தத்துல வேதனை படுறீங்க. Some people you are so worrying in your depression. கர்த்தர் உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறார். God is going to deliver you from the depression. இது விடுதலையின் நாள். This is the day of deliverance. உங்க அபிஷேகத்துல பெருக்கம் வருது. And there is going to be an increase in your anointing. நீங்க என்ன ஜெபிச்சாலும் ஒரு லெவலுக்கு மேல அபிஷேகத்துல வளர முடியல. How much ever you pray, you cannot just grow in your anointing. இன்னைக்கு கர்த்தர் உங்க அபிஷேகத்தை பெருக்க செய்கிறார். Today God is going to bless and increase your anointing. வானத்து நட்சத்திரத்தை போல, yes, கடற்கரை மணலை போல, the stars and the sand in the seashore, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. இதை சொல்லும்போதே கர்த்தர் என்னை நிரப்பிட்டு இருக்கிறார். Yes, Pastor, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்க்கிற அக்கினியா ஒரு சிலருடைய வாழ்க்கையில இறங்கி கொண்டே இருக்கு. அது தேவையில்லாத அந்நிய காரியங்களை அழித்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஔஷதமா அது மாறிக்கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் பார்க்கிறேன். நான் என்னால உட்கார முடியல, அப்படியே தேவன் என்ன நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. Yes, because a great deliverance and the power is releasing in God's children. உங்களை ஆசீர்வதிக்கதாம் கர்த்தருக்கு பிரியம். God's desire and he longs Israel to bless. ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். Amen. To bless Israel is God's hallelujah. Desire. Amen. Hallelujah. நீங்க உடைஞ்சி போய் இருக்கிறது அவருடைய பிரியம் இல்ல. Oh, he did not like that you are so broken. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to bless you. நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely he will bless you. Hallelujah. Hallelujah. நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க. You will be a blessing. Amen. ஒரு மகிழ்ச்சியான கர்த்தர் நிரப்பிட்டே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. என்ன இந்த பாஸ்டர் இப்படி சிரிக்கிறத நினைக்காதீங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சி. Amen. That is a joy from the Lord. Amen. From his presence. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கட்டும். Let us pray for you. Thank you Lord. உமக்கு நன்றி. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Father. We praise you. Shakala baladi andana handarala turabala bala. Shiandarala karabala diatura baudi andarala bala. Hallelujah, hallelujah. Umakku magimai tharugi.
ஆடுகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah, Hallelujah, oh, Hallelujah, Hallelujah. டே நம் ஜெபம் பண்ணுவோம். பெருக செய்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். The one who can increase us, he is in midst of us. பெருக செய்கிறவர், he is the one who increases. நம்மத்தில் இருக்கிறார், he is in midst of us. அவர் சொல்கிறார், he says, உன் வெறுமையை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன். I have come to bless your emptiness. உன் வெறுமையை ஆசீர்வதிக்க போறேன். I want to bless all your empty. உன் வனாந்திரத்தை வயல்வெளியா மாத்த போறேன். I want to bless all your deserted times into a prosper. Yes, hallelujah. Oh, rakha bashi ki balate rima ki bala ki bolo tu santana maudiya shikha bala di andarala tu sederala duya. Hallelujah. ஒரு புதிய தொடக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு தெய்வ மகனை ஆண்டவர் காண்பிக்கிறாங்க. You are waiting for a new start. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வேளை, உங்க வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் நியூ திங். எவ்ரி திங் இஸ் பீன் ப்ரிப்பேர்ட். ஆனாலும் உங்களுக்கு அதை குறித்து ஒரு பயம், இது நமக்கு உண்டாயிருக்குமோ, இந்த நன்மை நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பம். ஆண்ட சொல்றாரு, அது நான் உன் தலையின் மேல தங்க பண்ணுகிறேன். ஆமென். இட் கம்ஸ் அபான் யுவர் ஹெட். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ குழம்ப வேண்டாம். யூ டோன்ட் வாண்ட் டு கெட் கன்ஃபியூஸ்ட். You don't want to fear upon your blessings. God is promising you. Yes. It is coming upon your head. Amen. Your new life, your new job. Yes. Your new work. Shall. God is blessing you, my Ragani manato. Oh, nahate rebe. Yes, Lord. Yes, Lord. Yes. Nandri appa. Oh, kabala. Nandri. Yes, Daddy. Shikaba. Thank you, Daddy. Oh, pudu edam, pudu nabargal. Yes. Eppadi irukkumo? எப்படி காரியங்கள் மாறுமோ, எப்படி என்னுடைய ஃபியூச்சர், நான் எப்படி இதை ப்ரெடிக்ட் பண்றது தெரியலையே. கர்த்தருடைய சமூகம் இறங்கி வருகிறது. Thank you. அன்றே சொல்றது, இது என்னால உண்டாயிருக்கிறது. ஓ, இந்த காரியம் என்னால உண்டாயிருக்கு. உனக்கு பெரிய ஆசீர்வாதமா நான் கொடுத்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறேன். காரியங்கள் நெகட்டிவா, சில காரியங்கள் உங்க கண்ணு முன்னாடி வர்றதை பார்த்து பயந்த நிலைமையில இருக்கீங்க. ஐயோ, இது கத்திருக்கு சித்தமா, தெரியாத இந்த டிசிஷன் எடுத்துட்டோமான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க. அன்ற சொல்ற, இல்ல, இது என் பாதை, நான் உங்களை இந்த பாதையில நடத்தும்படி நான் தான் அழைத்து வந்திருக்கேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து வருகிறது. இந்த வாய்ப்பை இழந்துராதீங்க. Don't lose this opportunity. முடிந்தா முழங்கால் படியிட்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, if it is possible, just kneel down and start to praise the Lord. இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லு. Lord, according to this word, you lead me. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. Make me holy, Lord. உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. Oh, I love you so much, Father. உமக்கு பயப்பட உதவி செய்யுங்க. Help me to fear you more, Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is going to bless you yes, right now. Yes, yes, yes. தோல்வி நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். All the failure situations, God is changing it. இதோட முடிஞ்சிருமோ என்ற நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். God is changing a situation that yes. it will not come to the end. Hallelujah. நீண்ட நாட்களாக இருக்கிற எல்லா தோல்விகளை கர்த்தர் மாற்றுகிறார். Oh yes, the long days, the failures. Failures you are saying to the long days, God is changing it. Thank you Lord. உமக்கு நன்றி, நன்றி. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பிரிந்து போன குடும்பங்கள் மீது தேவ வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன். கணவன், விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினையின் ஆவிகள் ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது.
பொல்லாத அந்த பிரிவினை சண்டையினால் வெளியேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். தேவ சமூகத்துல நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கர்த்தருடைய நாமத்தின் மீது உங்களுக்கு பயம் உண்டாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா. இனி குடும்பத்தை தொட முடியாது. எல்லா பொல்லாங்கனுடைய எல்லா சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுகிறது காண்பிக்கிறேன். அடிக்கடி வருகிற சண்டைகள், சண்டையினால வருகிற அந்த பிரிவினைகள், சந்தேகங்கள், ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். Yes. He is changing everything. Yes. நன்றி அப்பா. Thank you daddy. Yes. நன்றி. ஒரு சிலருடைய பயத்தை கர்த்தர் மாற்றுகிறதா. Thank you Lord. எதை பற்றிய பயனா? கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நிலையா இருக்குமா? கர்த்தர் கொடுத்த இந்த தொழில் எனக்கு நிலையா இருக்குமா? கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? ஐயோ, இதை நான் இழந்துருவேனா? ஹல்லேலூயா. அந்த பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். God is changing all your fears. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. Don't fear. இது நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். Because the blessings I have given. நான் உனக்கு கொடுத்தது. I have given to you. ஒருவனும் பறித்துக்கொள்ள முடியாது. No one can snatch it from you. ஒருவனும் பறித்துக்கொள்ள முடியாது. No one can take it away from you. Thank you Lord. Thank you. Yes. Lord. Thank you Lord. ஆண்டவர் ஷேபலாண்டவரா. நன்றி அப்பா. அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்க ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் மீது இறங்குகிறது. நன்றி. ஊழியத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துற நாட்களுக்குள்ள நீங்க இருக்கீங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி. 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 Thank you Father. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பெருக செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேலையில பலவீனமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத கோவிட் நோயில பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே பலம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவையில்லாத கட்டிகள் மறைந்து போகட்டும். கேன்சர் கடிந்து கொள்ளுங்க. ஏசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஐயா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.